சட்டப்பேரவையில் இன்று மாநிலத்தில் நிலவும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த தீர்மானங்களுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்தனர். பிளஸ் டூ பொதுத் தேர்வில் பங்கேற்காத மாணவர்களுக்கு வரும் ஜூலை மாதத்தில் துணைத் தேர்வு நடத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இன்றைய நிகழ்வில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் பங்கேற்காத மாணவர்களுக்கு துணைத் தேர்வு நடத்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இந்த விவகாரத்தை தமிழக அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற நிலை ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வரும் கல்வியாண்டில் குறைந்தபட்ச வருகை பதிவேடு 75% இருக்க வேண்டும் என்பதை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், வாரத்தில் 3 நாட்கள் பள்ளிக்கு வராத மாணவர்கள் இனிமேல் கண்காணிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். ஒவ்வொரு பள்ளியிலும் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், வட்டார வலைமை ஆசிரியர், பயிற்றுநர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினை அமைத்து பொதுத் தேர்வு எழுதாத மாணவர்களை கண்டறிவதற்கான வழிவகைகள் மேற்கொள்ளப்படும். பொதுத் தேர்வு எழுதாத மாணவர்களின் பட்டியலை பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுடன் பகிரப்படும். பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பட்டியலில் உள்ள மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் ஜூலை மாதம் நடைபெற உள்ள துணைத் தேர்விற்கான ஆலோசனைகள் வழங்கப்படும். பொதுத் தேர்வு எழுதாத மாணவர்களை கண்டறிந்து தேர்வு எழுத வைக்கும் செயல்பாட்டின் கூடுதல் உதவிகள் தேவைப்படின் சார்ந்த மாவட்ட ஆட்சியரின் ஒத்துழைப்போடு பிற துறைகளின் பங்களிப்பும் பெறப்படும். தமிழக முதலமைச்சர் அவர்கள் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் இது போன்ற தரத்தை உயர்த்த வேண்டும், அதிக சேர்க்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிதிநிலை அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொழில்துறை 4.0 தரத்திற்கு ஏற்ப அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரிகளை திறன்மிகு மையங்களாக மாற்றும் திட்டத்தை வரும் ஆண்டில் அரசு தொடங்கும். அது மட்டுமல்ல, மேலும் அவர் அறிவித்திருக்கிற அந்த நிதிநிலை அறிக்கையிலேயே தொழிற்பயிற்சி நிறுவனங்களிலேயும் பல் தொழில்நுட்ப கல்லூரிகளிலேயும் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த திறன் பயிற்சியை வழங்குதல், திறமையான பணியாளர்களை உருவாக்குதல் போன்ற நோக்கங்களுடன் 120 கோடி ரூபாய் செலவில் சென்னை அம்பத்தூரில் தமிழ்நாடு உலகளாவிய புதுமை முயற்சிகள் மற்றும் திறன் பயிற்சி மையம் அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்துவிட்டதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். தொழில்முறை திட்டத்தின் மூலம் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க திறன்மிகு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் பொன்முடி கூறினார். என்எல்சி நிலையெடுப்பு விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக, காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். இந்த தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழகத்தின் மின் தேவையை பெருமளவு பூர்த்தி செய்வது என்எல்சி நிறுவனம் என குறிப்பிட்டார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தேவையான மின் உற்பத்திக்கு நிலையெடுப்பு அவசியம் என்று பேசிய அமைச்சர், இப்பணியின் போது விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். குறிப்பாக இந்த நில உரிமைதாரருடைய கோரிக்கை என்பதை நாம் 4 வகையாக பிரிக்க முடியும். நிலங்களை ஒப்படைப்பு செய்வர்களுக்கு அல்லது நிலங்களுக்கு மாற்றாக இழப்பீடாக அவர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு, அதே போல அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சங்கம் அமைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு, ஏஎம்சி என்று சொல்லக்கூடிய ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் செய்யக்கூடிய வேலை வாய்ப்பு, அதே போல உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த இழப்பீட்டுத் தொகை வழங்குவது, அதே போல அவர்களுக்கு மறுவாழ்வுக்கான பலன்களை அளிப்பது என்பதுதான் இருக்கக்கூடிய ஒரு பிராடாக அவருடைய கோரிக்கை. அப்போ உயர்த்தப்பட்ட இழப்பீட்டுத் தொகை என்பது ஒரு கட்டத்தில் 23 லட்சம் ரூபாய் இருந்தது, இப்போது 25 லட்சம் ரூபாய் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இப்போது உயர்த்தப்பட்டு வழங்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே 2014 வழங்கப்பட்டாலும் 2013 அந்த காலகட்டம் வரை, முன்னாறு இருக்கக்கூடிய காலகட்டம் வரை வழங்கியவர்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய இழப்பீட்டு தொகைகளை வழங்குவதற்கான பேச்சுவார்த்தையிலும் இப்போது அது நல்ல முறையிலே நடந்து முடிவும் தருவாயிலே அது இருக்கிறது.